உலகத்தில் ஆண்கள் பெருமதி மிக்கவர்களா பெண்கள் பெருமதி மிக்கவர்களா? பெண்களுக்கு பெண்களிட பெருமதி தெரியாது. அதனால என்ன கோஷம் போடுறாங்க? எங்களுக்கு ஆண்களை போல உரிமை வேணும் கோஷம் போடுறாங்க. அன்பாண்டவர்களே, பெண்மணிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, தமிழ் மொழி தெரிந்த மாற்று மத சகோதரிகள் இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? அது படைத்தவன் அல்லாஹ் இருக்கிறானே, நீங்கள் கடவுள் என்று சொல்லுகின்ற எல்லா கடவுள்களுக்கும் லீடர் என்று சொல்கிறீர்களே, ஏதோ ஒரு அமைப்புல உங்களை கடவுள் படைத்தான் என்று சொல்லுகின்றீர்களே, நாங்க எங்களை படைச்ச கடவுளுக்கு அல்லாண்டு சொல்றோம். அந்த அல்லாஹ் ஆணையும் பெண்ணையும் படைக்கின்ற நேரம் ஒரு பெண்ணுடைய உடம்பை பெருமதியானதாக படைத்து வைத்திருக்கிறான். ஆணுடைய உடம்பை பொறுத்த வகையில உடம்புக்கு பெருமதி கிடையாது, உடம்போடு ஒட்டி இருக்கின்ற சொத்து செல்வங்களுக்கு தான் பெருமதி இருக்கிறது. இதை எப்படி விளங்கப்படுத்துறது? ஒரு ஐந்தாறு திருடர்கள் சேர்ந்து, கொள்ளைக்காரர்கள் சேர்ந்து ஒரு ஆணை திருடுகிறார்கள், ஒரு ஆணை கொள்ளையடிக்க முற்படுகிறார்கள். அந்த திருடர்கள் ஒரு ஆணிடத்திலிருந்து முதலாவது எதை கொள்ளையடிப்பார்கள்? அந்த ஆணிடத்தில் தங்க நகைகள் இருந்தால் அதை பறிப்பார்கள், சல்லி பேர்சுகள் இருந்தால் அதை பறிப்பார்கள், இருக்கிற சொத்துக்களை சுரண்டி கொண்டு விரும்பினா கொலை செய்வாங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு பெண்ணை கொள்ளையர்கள் திருடிவிட்டால் அந்த பெண்ணிடத்தில் இருக்கின்ற நகையை பறிப்பதற்கு முன்னால், அந்த பெண்ணிடத்தில் இருக்கின்ற சொத்துக்களை பறிப்பதற்கு முன்னால், அந்த பெண்ணுடைய உடம்பில் இருக்கிறது பெருமதியான ஒரு சொத்து, கற்பு என்று சொல்லுகின்ற சொத்து, அந்த சொத்தை தான் பறிக்க முயற்சி செய்வார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணை ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு சொத்தாகத்தான் வைத்திருக்கிறது. அதனால ஆண்களுக்கு இஸ்லாம் சொன்னது, ஆணே நீதான் பெண்ணை பாதுகாக்க வேண்டும். ஏன் சகோதரர்களே, ஏன் சகோதரிகளே, எப்பொழுதும் ஒரு பெண்மணி ஒரு ஆணுக்கு கீழால் தான் இருக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஏன்? ஒரு ஆணுடைய உடம்பு சொத்து, உடம்பு பெருமதி கிடையாது, ஆனால் ஒரு பெண்ணுடைய உடம்பில் பெருமதியான ஒரு சொத்து இருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஆண் மக்களை பார்த்து சொன்னது, ஆண்களே நீங்கள் பெண்மணை திருமணம் முடிக்க வேண்டுமா, மகர் கொடுத்து முடியுங்கள் என்று சொன்னது. ஏன் தெரியுமா? நீங்க கல்யாணம் முடிச்சா அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து ஒரு பெருமதியான சொத்தை எடுக்க போறீங்க, அதுக்கு நீங்க மகர் கொடுத்து முடிங்க என்று சொல்லிச்சு இஸ்லாம். அன்பாந்தவர்களே, அந்த பெண்ணிடத்தில் இருக்கின்ற கற்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த பெருமதியான சொத்தை ஆசைப்பட்டவர்கள் எல்லாம் பார்த்து விடக் கூடாது, ஆசைப்பட்டவர்கள் எல்லாம் காவு கொண்டு விடக் கூடாது என்பதற்காக படைத்தவன் அல்லாஹ் வைத்த தீர்மானம் அந்த பெண்மணி தன்னை மறைக்க வேண்டும் என்பதுதான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உங்களோட வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த வீட்டை கட்டுறதுக்கு ஒரு லோடு புளக்கல்லு வருது, ஒரு லோடு கருங்கல்லு வருது, ஒரு லோடு செங்கல்லு வருது. எவ்வளவு வருது? ஒரு லோடு வருது. ஒரு 1000 கல்லு, ஒரு 500 கல்லு வருது. அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவீங்க? வீட்டு வாசல்ல அடுக்கி வச்சிருவீங்க, ரோட்டோரத்தில் குமிச்சு வச்சிருவீங்க. ஏன்? ஒரு லோடா இருந்தாலும் 500 கல்லா இருந்தாலும் அதுக்குள்ள பெருமதி அவ்வளவுதான், ரோட்டோரத்தில் இருக்கும். அதே நேரம் உங்களிடத்தில் இந்த நகத்தின் அளவு, இந்த நகத்தின் அளவு ஒரு மாணிக்க கல் கிடைத்து விட்டது என்றால் அதை என்ன செய்வீர்கள்? ரோட்டோரத்தில் போடுவீங்களா? வீட்டு வாசல்ல வைப்பீங்களா? உங்களோட வீட்டு முன்னால் இருக்கின்ற கண்ணாடி கபட்ல வைப்பீங்களா? இல்லை. எந்த இடத்தில் மறைத்தால் நன்றாக மறைக்க முடியுமோ அந்த இடத்துல கொண்டு போய் அந்த கல்லை பதுக்குவீங்க. ஏன்? ஒரு லோடு செங்கல்லுக்கு கொடுக்காத பொறுமதி, ஒரு லோடு கருங்கல்லுக்கு கொடுக்காத பொறுமதி. ஏன் அந்த சின்ன மாணிக்க கல்லுக்கு கொடுத்தீங்க? செங்கல் 1000 இருந்தாலும் செங்கல் என்பதற்காக பொறுமதி இல்லை. ஏன்? அது கட்டினா தான் பொறுமதி, ஊடாவினா தான் பொறுமதி, ரோட்டில் இருந்தா பொறுமதி இல்லை. ஆனால் மாணிக்கக்கல் என்பது விற்பனை செய்தாலோ விற்பனை செய்யாவிட்டாலோ மாணிக்கக்கல் என்பதற்காக பொறுமதி. அதனால அந்த கல்லை பொத்தி மூடி மறைச்சி ஒளிச்சு பாதுகாப்பீங்க, பொறுமதி.
இஸ்லாம் சொல்கிறது, ஆண் மக்களை பார்த்து சொல்கிறது, உங்களுடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கின்ற அந்த பெண்மணிகள் மாணிக்க கல்லு போன்று பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், மாணிக்கக்கல் போன்று பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் பார்வைக்கு பப்ளிக்காக விடப்பட வேண்டியவர்கள் அல்ல, மறைத்து அழகை பாதுகாக்க வேண்டியவர்கள் என்று படைத்தவன் அல்லாஹ் பெண்ணின் பெருமதியை புரிந்து இந்த முழுமையாக மறைக்க வேண்டும் என்கிற இந்த இஸ்லாமிய சட்டத்தை வகுத்திருக்கிறது என்றால், இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் இஸ்லாம் ஏன் பெண்கள் தன்னை மறைக்க சொன்னது என்பதை கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து நாங்களும் எங்களுடைய அழகை கண்ணுக்கு பட்டவர்களுக்கெல்லாம் காட்டாமல், நாங்கள் விரும்புகின்ற மனிதர்களுக்கெல்லாம் காட்டாமல், இஸ்லாம் எங்களுக்கு அனுமதித்த வரம்புக்குள் எங்களுடைய அழகை காட்டி வாழ்வதுதான் ஒரு பெண்ணுக்கு சிறந்தது என்று இஸ்லாம் சொல்வதனால்தான் இந்த இஸ்லாமிய பெண்கள் அணிகின்ற இந்த அபாயா என்ற ஆடை கலாச்சாரம் வந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது.